டிஎன்பிஎஸ்சி ரீவிட் யூடியூப் சேனலின் இனிய வணக்கம். நமது சேனலில் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான காணொலிகள் பதிவேற்றம் செய்து வருகின்றோம். பார்த்து பயன்தரவும். இன்றைய பாடத்தில் தமிழில் சென்னையை இடித்து தெருவாக்கு தாரா பாரதி எழுதிய சென்னையை இடித்து தெருவாக்கு பற்றி பார்ப்போம். இன்றைய பாடம் புதுக்கவிதை சென்னையை இடித்து தெருவாக்கு. உட்கார் நண்பா, நலந்தானா? நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா? சுட்டு விரல் நீ சுருங்குவதா? உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா? புள்ளாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம். நெல்கூட புள்ளியின் இனத்தை சேர்ந்ததுதான். அது பூமியின் பத்தியை போக்கவில்லை. கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன? கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டில் உங்கள் தலை தூக்கு. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும்? என்னைதானா உன் தேசம், உன் தெரு ஒன்றையா உன் உலகம்? திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உணர்வு தலை. எத்தனை யானிய திறந்த தலை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை? பூமி தந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை. நாம் இப்பொழுதே புறப்படுவோம், வா நல்லதை எண்ணி செயல்படுவோம். தாரா பாரதி. ஆசிரியர் குறிப்பு: கவிஞர் தாரா பாரதி எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். ஆசிரியராக பணியாற்றிய இவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு, தாரா பாரதி கவிதைகள். விரல் நுனி வெளிச்சம் இன்னொரு சிகரம், இது எங்கள் கிழக்கு. பூமியை திறக்கும் சாதி என பல இவர்தம் நூல்களில் சில. இவர் வாழ்ந்த காலம் 26/2/1947 முதல் 13/5/2000 வரை. கவிஞாயிரு ராதாகிருஷ்ணன் இவரது இயற்பெயர். கவிஞர் தாரா பாரதி முக்கியமான டிஎன்பிஎஸ்சி தேர்வின் விடாப்பகுதியாகும். இந்த பாடலை நன்கு படித்து புரிந்து கொள்ளவும். கண்டிப்பாக 2 கொஸ்டின் வரும். நன்றி. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் அண்ட் ஷேர் செய்து பெல் பட்டனை ஆன் செய்து ஆளில் வைத்துக் கொள்ளவும். அப்போதுதான் நாங்கள் தினம் தினம் பதிவேற்றம் செய்யும் காணொலிகள் உங்களை வந்து அடையும். நன்றி.